வணக்கம். நம்ம இன்றைக்கி சிற்றறத்தை வச்சு தான் ஒரு தேநீர் தயாரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு துண்டு சிற்றறத்தை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது சளி இருமல் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை இந்த சிற்றறத்தையில் இருக்குது. இப்போ நம்ம சுக்கு கொஞ்சம் துளசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். சுக்கையும் சிற்றறத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்போ 4 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் இந்த சாறு நல்லா இறங்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். இந்த டைமில் நம்ம துளசியும் சேர்த்துடலாம். இது வந்து நாட்பட்ட சளி இருந்தால் அதை கரைக்கக்கூடிய தன்மை இந்த சிற்றறத்தையில் இருக்குது. மேலும் நுரையீரல் அப்புறம் மூச்சுக்குழாய் தொண்டையில் இருக்கிற சளியை போக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. மேலும் சிலருக்கு வறட்டு இருமல் இருக்கும், சளி இருக்காது ஆனால் இருமல் இருக்கும், அப்படிப்பட்டவங்க இதை குடிச்சிட்டு வரலாம். மேலும் சில குழந்தைகளுக்கு கக்கமான இருமல் இருக்கும், அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த கஷாயம் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அதை வந்து இருமலோட தாக்கம் குறையும். இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இது நல்லா கொதித்து வத்திட்டு இதுக்கு நம்ம இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடித்து எடுத்துடலாம். இதை நம்ம வடிகட்டி வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம குழந்தைகள்லேருந்து எல்லாருமே குடிச்சிட்டு வந்தோன்னா நமக்கு சளி எந்த தொந்தரவுகளும் வராது. எவ்வளவு நாட்பட்ட சளியாக இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய தன்மை இந்த சிற்றறத்தையில் இருக்குது. இது வந்து குழந்தைகள்லேருந்து எல்லாருமே பண்ணி குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு தந்துட்டு போன சொத்துக்கள். அதனால் இதை நம்ம பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம்.